வணக்கம் நண்பர்களே, சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பற்றி ஒரு தொடர் கொண்டு போகலாம்னு நினச்சிருக்கோம். இன்றைக்கி அதனுடைய முதல் பகுதியை பார்ப்போம். சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கிறது எல்லாருமே பெரும்பாலும் நான் ஐடி துறையிலேருந்து வர்றவங்க ஐடி துறைக்குள்ளே வரணும்னா அவங்க எளிதாக வர ஒரு பகுதி சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படிங்கிறது. சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் முதல்ல மேனுவல் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் நம்ம பின்னாடி வர தொடர்களில் பார்ப்போம். இன்றைய பதிவில் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். இப்போ சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படிங்கிற வார்த்தையில சாஃப்ட்வேர் அப்படின்னு நம்ம கிட்ட ஒரு வார்த்தை இருக்கு, டெஸ்டிங் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்போ சாஃப்ட்வேர்னா என்ன, டெஸ்டிங்னா என்ன, இது ரெண்டும் தெரியும் போதே நமக்கு சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு முழு படம் நம்ம கையில கிடைச்சிடும். முதல்ல சாஃப்ட்வேர்னா என்னங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச ரொம்ப பரிச்சயமான ஒரு வார்த்தை டெஸ்டிங் அப்படிங்கிறது. டெஸ்டிங்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். டெஸ்டிங் அப்படிங்கிற வார்த்தைய டெஸ்டிங், டெஸ்ட், இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில இது வரைக்கும் எங்க பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கறத யோசிச்சு பார்ப்போம். சரிதான், நீங்க யோசிக்கிறது சரிதான். டெஸ்ட்ங்கிற வார்த்தையை நம்ம இதுவரைக்கும் பள்ளிக்கூடத்துல பயன்படுத்தியிருக்கோம். டெஸ்ட் வைக்கிறாங்க, தேர்வு வைக்கிறாங்க. அப்ப ஆசிரியர் ஒரு 100 மதிப்பெண்ணை கையில வச்சுக்கிறாரு, இந்த 100க்கு நம்ம எவ்வளவு வாங்குறோம் அப்படிங்கறத ஒப்பிடுறாரு. அப்போ டெஸ்டிங் அப்படின்னால என்னன்னா சோதிக்கிறது. எதை சோதிக்கிறதுனா எக்ஸ்பெக்டடா ஒரு மதிப்பை கையில வச்சுக்கிறாங்க, இதுதான் நான் எதிர்பார்ப்பது. எதிர்பார்ப்பினுடைய உச்சம் 100, அதுல மாணவர் எவ்வளவு தேர்றாரு, அவர் 60 வாங்குறாரு, 70 வாங்குறாரு அப்படிங்கிறது ஆக்சுவல் வேல்யூ. எக்ஸ்பெக்டட் வேல்யூ, ஆக்சுவல் வேல்யூ, இது ரெண்டையும் ஒப்பிடுறது தாங்க டெஸ்டிங். எப்பவுமே எக்ஸ்பெக்டடை நம்ம நெருக்கிட்டோம், எக்ஸ்பெக்டடை நெருங்கின மதிப்பெண்ணை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம தேர்ச்சி பெறோம். எக்ஸ்பெக்டடுக்கு பொருத்தமா இல்லை, ஆக்சுவல் வேல்யூவும் எக்ஸ்பெக்டட் வேல்யூவும் வேற வேறையா இருக்கு அப்படின்னா அதுல தோல்வி. அப்போ டெஸ்டிங்கிறதுல ரெண்டு முக்கியமான விஷயம், டெஸ்டிங்கிறதே சோதிக்கிறது. எதை சோதிக்கிறது அப்படின்னா ஒரு தரத்தை முன்னாடியே முடிவு பண்ணிட்டு அதை நம்மளுடைய ஆக்சுவல் வேல்யூ, நம்ம எடுத்த மதிப்பெண்ணோட சோதிக்கிறது. இது டெஸ்டிங் அப்படிங்கிறதுக்கான விளக்கமா போயிருச்சு. அடுத்த கேள்வி, சாஃப்ட்வேர்னா என்ன அப்படிங்கிறது. சாஃப்ட்வேர்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த யூடியூப் வீடியோவே நீங்க வந்து சாஃப்ட்வேர்ல தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ப்ரௌசர்ங்கிறது ஒரு சாஃப்ட்வேர், யூடியூப்ங்கிறது ஒரு சாஃப்ட்வேர், நீங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சமூக வலைத்தளங்கள் ஃபேஸ்புக், லிங்க்டின், ட்விட்டர், இது எல்லாமே சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேருக்கு எல்லாம் பேரு வெப் அப்ளிகேஷன். சாஃப்ட்வேர்னு சொல்றதுக்கு பதிலாக சில இடங்கள்ல கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், எம்சிஏ, பிசிஏன்னு இருக்கு இல்லையா. அப்போ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ங்கிறதும் சாஃப்ட்வேர்ங்கிறதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அர்த்தம் தர வார்த்தைகள் தான். அதனால வெப் அப்ளிகேஷன் அப்படின்னா எதெல்லாம் இன்டர்நெட் மூலமா, இணையம் மூலமா நீங்க பாக்குறீங்களோ அதெல்லாம் வெப் அப்ளிகேஷன். சில இப்போ ப்ரௌசர், நீங்க பயன்படுத்துற ப்ரௌசர், நீங்க பயன்படுத்துற கிட்ஹப், பைலகம்.com, கணியம்.com, இது போல எல்லா வெப்சைட்ஸும் வெப் அப்ளிகேஷன்ஸ். அப்போ வெப் அப்ளிகேஷன் தாண்டி வேறு சில அப்ளிகேஷன்ஸை நீங்க இன்ஸ்டால் பண்ணி உங்க கணினியிலேயே நிறுவி பயன்படுத்துவீங்க. அதை அந்த மாதிரியான சாஃப்ட்வேர் எல்லாம் வந்து நம்ம இன்ஸ்டால்ட் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. சில பேர் அதை கன்சோல் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க, இல்லை விண்டோஸ் அப்ளிகேஷன், லினக்ஸ் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. எம்எஸ் வேர்ட், எம்எஸ் எக்ஸல், பவர் பாயிண்ட், விஎம்சி மீடியா பிளேயர், லிபர் ஆஃபீஸ் பயன்படுத்துறீங்கன்னா ரைட்டர், இது போல சாஃப்ட்வேர்கள்லாம் இணையத்துடைய உதவி தேவைப்படாது, உங்களுடைய கணினியிலேயே நீங்க நிறுவி பயன்படுத்தலாம். அதையெல்லாம் இன்ஸ்டால்ட் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. அப்போ சாஃப்ட்வேர்ங்கிறதுல ஒன்று வெப் அப்ளிகேஷன், இன்னொன்று இன்ஸ்டால்ட் அப்ளிகேஷன். இதை ரெண்டையும் எப்படி டெஸ்ட் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு சாஃப்ட்வேர் டெஸ்டிங் தெரியும் அர்த்தம். அதற்குண்டான உத்திகள் தான் மேனுவலா முயற்சி பண்ணுவோமா, இல்ல ஆட்டோமேஷன் மூலமா பண்ணுவோமா, நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக ஆட்டோமேஷன் மூலமா பண்ணுவோமா அப்படிங்கிறது. சரி, இதெல்லாம் நமக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஓரளவு சாஃப்ட்வேரை எக்ஸ்பெக்டட் வேல்யூவும் ஆக்சுவல் வேல்யூவும் ஒன்னா இருக்கான்னு சோதிக்கிறது தான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கை சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கோட எல்லா இடத்துலையும் நிறுத்த மாட்டாங்க. சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கிறதே ஒரு 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 மென்பொருளினுடைய தரத்தை சோதிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தரம்னா என்ன, இதுதான் நம்முடைய அடுத்த கேள்வி. தரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், குவாலிட்டியான ப்ராடக்ட், குவாலிட்டியான ப்ராடக்ட்னு நம்ம பல இடங்களில் பேசுவோம். அப்போ குவாலிட்டி அல்லது தரம் அப்படின்னா என்ன, இதுதான் நம்ம இப்போ பார்க்க வேண்டிய ஒரு பகுதி. தரம்ங்கிறத எப்படி பார்க்கறது அப்படின்னா, 2000 ரூபாய்க்கு ஒருத்தர் மொபைல் வாங்குறாரு, 2000 ரூபாய்க்கு வாங்குற மொபைலையும் தரமா இருக்குன்னு சொல்றாரு, 10000 ரூபாய்க்கு ஒருத்தர் மொபைல் வாங்குறாரு அதையும் தரமா இருக்குன்னு சொல்றாரு. அப்போ தரத்துக்கும் பொருளினுடைய விலைக்கும் சம்பந்தம் இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துருச்சு. பொருளுடைய விலைக்கும் தரத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னா அப்போ தரங்கிறது உண்மையிலேயே என்ன, அதை நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.